ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில் பண்ணால் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் அடுத்து கில் பண்ணோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு கில் பண்ணால் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில் பண்ணோம். சொல்கிறது புரியல இல்லை. இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரையும் ஓப்பனில் வச்சிருக்கேன், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் ஓப்பனில் வச்சிருக்கேன். நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில் பண்ணால் திரும்பி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போயிடுவேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு கில் பண்ணால் திரும்பி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்துடும். இதேமாரி மாற்றி கில் பண்ணி நம்ம வந்து நீங்கள் பூயா வாங்க போகிறோம். இங்கே ஒரு பையனை சுற்றிட்டு இருக்கான், இவனை காலி பண்ணிவிட்டு இவனை காலி பண்ணால் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போகணும். இப்போ வந்து நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் நில்லடே, ஒன்றை காலி பண்ணுறது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போகணும். தலைவர் முடிய வாங்கிட்டேன், இப்போ கிட்ட போய் காலி பண்ணிடலாமா? கொஞ்சம் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறைவான ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். குறுக்க வந்து நம்மளை போட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்குமா? இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துச்சு, ரீகனெக்டிங் ஆகுது. உள்ளே போய் நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து அவனை போட்டு தள்ளாதீங்களா? என்ன எனிமே வர சத்தங்க இது? பக்கத்தில் வந்து என்னடா இவ்வளோ நேரமாக லோட் ஆகுது? லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. எனிமே நம்மளை போட்டு தள்ள நினைக்கிறேன். அந்த இடத்துல பறக்கிற என்னடாச்சு? நம்ம பயபுள்ள அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான். பக்கத்தில் ஏதோ உலகம் மாரி இருக்கு. என்ன பாதாளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கான்? என்னடா இது, நரகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கானா? அவமான உள்ளே போய்கிட்டே இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல. நம்ம வந்து மாற்றினால ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மாற்றினது இதே பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னா, இவர் லாகின்டு அன்னதர் டிவைஸ்னு வந்துருச்சு. நம்மளால் வந்து விளையாட முடியாது போல இருக்கு. நான் திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ள போய் பார்த்தேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுலையுமே அதான் இருக்குது, ரெண்டு இதுலையுமே அதான் காட்டுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்மளால் ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில்லு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு கில்லு பண்ண முடியாது. அப்படி மட்டும் சொல்ல நினைக்காது, நம்மளால் பண்ண முடியும். வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு கில் பண்ணிட்டா ஃப்ரீ ஃபயரே க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு கில் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரே ஓப்பன் பண்ணும். நம்ம இன்றைக்கி வந்து அதான் பண்ண போகிறோம். ஒரு பச்சை புள்ள நம்ம கிட்ட மாட்டிருக்கா, இவனை காலி பண்ண நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு போயிடலாம். காலி பண்ணிச்சோம், நல்ல இடமா பார்த்து ஓடி நம்ம ஒழிகிற இடம் எவனுக்கு தெரியக்கூடாது. கண்டுபிடிச்சானுங்க, தலையில் ஏமோச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே எவனை குறுக்க வந்து நம்மளை முடிக்காமல் இருக்கணும். ரொம்ப டைம் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியல. 100% லோட் ஆச்சுடே, சீக்கிரம் வந்து தொடங்க. எவனாச்சும் கண்டுபிடிச்சி போட்டு தள்ள போகிறான்டா, லோட் ஆகி தொலைங்கடா. உள்ளே வந்துச்சு, இப்போ நம்ம வந்து போயிடலாமா? கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே எவனாச்சும் வந்து போட்டு தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீகனெக்டிங்கா? சீக்கிரம் ரீகனெக்ட் ஆகி தொலைங்கடா. உள்ளே போயிருச்சா? எவனும் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். வந்துடாதீங்களே, வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கேமில் போகுமா? கேமில் போகிறதே கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் டவுட்டாக வந்துருச்சியா? இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு வந்துடும். ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு வந்துருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு பைப்பில் கண்டுபிடிச்சி போடுறதே திரும்பி ஃப்ரீ ஃபயருக்கு போய் ஆகணும். நம்ம கில் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. கில் பண்ணுற கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அடுத்த ஃப்ரீ ஃபயர் லோடாது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லை, அதான் எனக்கு பயமாக இருக்குது. எவனாச்சும் கொடுக்கும் போது போட்டதில் நீங்கள் ஒரு பைப்பில் வர அவனை முடிச்சிடும். ரெண்டு பேர் சுற்றி இருக்கானுங்க, ரெண்டு பேரில் ஒருத்தனை ஒருத்தனை மாட்டுங்க. ஒரு பை கூட மாட்ட மாட்டீங்க, டேமேஜ் ஆனால் கொடுத்து போய் இவனை முடிச்சிடலாமா? அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனை நம்மளால் கில் பண்ண முடியாது. நம்ம வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் கில் பண்ண முடியும். இப்போ நம்ம திரும்பி நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு மாறி ஆகணும். அதுக்கு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த இடம் கரெக்டாக நினைக்கிறேன். இங்கே ஒரு பைப்பில் வர காரில் சுற்றிட்டு இருக்கான், காரில் சுற்றுறவனே இங்கே வந்துடுறாரா? இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு வந்துச்சு, கொஞ்சம் டைம் ஆகிச்சு தான். அதுக்குள்ளே எவனோ நம்மளை போட்டதில்லை, கொஞ்சம் லக் இருந்துச்சு. நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு வந்திருக்கோம். ட்ராப்புக்கு பக்கத்தில் ஒரு எனிமி மாட்டான், இவனை நம்ம வந்து காலி பண்ணலாம். காலி பண்ணிச்சு. இப்போ நம்ம திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போய் அவனோ ஃபஸ்ட் என்ன பண்ண போனால், டவர் மேலே ஏறி உட்காந்துடும். அப்போ தான் நம்மளை எவனை கண்டுபிடிக்க மாட்டான். அமைதியாக உட்காந்து திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து லோடு பண்ணி வந்துடலாம். அதுக்குள்ளே அவனை வராமல் ஜோன் வர போதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோன் வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்துச்சு, ரீகனெக்டிங் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து எவனோ நம்மளை போட்டதெல்லாம் இருக்கணும். ஆனால் எவனோ சுடுற சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜோன் வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டே சுடுற தான் சுடுங்க, ஒரே ஷாட்டில் முடிச்சு விடணும். ஜோனில் வந்துருந்துச்சு. டே ஹெல்த் 13 எவனோ ஒருத்தனா தலையில் ஒரு புட்டு அடிச்சிருக்கேன், தெரியுதா? பாதி ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளை காலி பண்ணிட்டானுங்க. நம்ம வந்து ஜோனில் தான் செத்தோம். பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்து இந்த மேட்சை நம்ம வந்து பூயா வாங்குறோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுனால பரவாயில்லடா, இன்னும் ஆனாலும் சரி நான் பூயா வாங்க முடிய போகிறது. மேலே ஒரு எனிமி இருக்கு, அவனை ஃபஸ்ட் முடிச்சிடலாம். இவனை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போயிடலாம். ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காரணும். நல்ல இடமா பார்த்து உட்காந்து நமக்கு நல்லது, ஏன்னா நம்ம இப்போ தான் அங்கே ஃபயர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எவனாச்சும் சத்தத்தை கேட்டு வருவோம். அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல கரெக்டாக ஒழிஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் லோட் பண்ணி உள்ளே வந்தாகணும். டே இருங்கடா, லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும்டா. லூட் விட்டு எடுக்கலாம். நம்ம வந்து லூட் வந்து போய் அப்புறமேட்டு எடுத்தோம். லூட்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு கில் பண்ணுறப்ப கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் கில் பண்ணி அவனை லோட் பண்ணிடலாமா? இப்போ வேறு திரும்பி ரீகனெக்டிங்காக உள்ளே போய் அவனை உள்ளே வந்து வந்தாச்சு. நல்ல வேலை அவனை நம்மளை கண்டுபிடிக்கல. இப்போ நான் முடிஞ்சதே கொஞ்சம் லூட் லூட் ரொம்ப கம்மியாக இருக்கு. நமக்கு லூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து கில்லை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். லூட்டு பெருசாக எடுக்க மாட்டேன். லூட் இருக்கடா, லூட் நடா பெருசாக வச்சிருக்கேன். நமக்கு அதிகமாக மெடிக்கிட் தேவை. நிறையோடய நம்ம வந்து ஜோனில் மாட்டோம். பிணி ஒருத்த மாட்டேன், கல் பிணி கொஞ்சம்மா. ஃப்ரீ ஃபயரில் ஒரு மாதிரி வரான், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஒரு மாதிரி வரான். நான் எப்படி வரணும்னா கண்டுபிடிக்கிறது? மரத்து பிணி கொஞ்சம் நம்மளை போட்டு தள்ள பார்க்குறேன். வாடா, நீ ஏன் ஏரியாக்குள்ள வந்து பாரு, மெடிக்கிட் வர ரொம்ப கம்மியாக இருக்கே. கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வர வச்சு போட்டு தரலாம். அவங்க வந்து கிட்ட வர மாதிரியே தெரியல. ஆனால் மரத்து பிணி இருக்காங்க, நல்லா தெரியுது. டவர் மேலே மரத்து பிணியா? மரத்து பிணி தான் கிரண்டில் தூக்கி போகிறேன். அங்கே இருக்கின்றா? அவ்வளோ தான் கிரண்டு தூக்கி போட முடியாது. பக்கத்தில் வந்து பாருங்க, போட்டு தரலாமா? குளோவெல்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம வந்து குளோவில் உடச்சி இவங்களை போட்டு தரலாம்ப்பா. மேடமா? மேடம் நீங்களா? மேடம் வந்து போட்டு தள்ள வேண்டியதான். குளோவில் உடைக்க ஆரம்பிச்சிடலாமா? இருங்க மேடம், என்கிட்ட ஒரு குளோ கூட இல்ல.
டேமேஜ் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். இதில் ப்ளூட் ஒரு மாதிரி போகுது, ஃப்ரீ ஃபயர் ப்ளூட் ஒரு மாதிரி போகுது, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம வந்து குளோவில் உடச்சிடலாம், எத்தனை குளோ வச்சுருக்கேன், குளோவில் வந்து உடச்சாச்சுன்னு ஒரு குளோவில் தான் இருக்குது, அந்த குளோலையும் காலி பண்ணுற வேண்டியதான். குளோவில் இருக்கிற தைரியம் தானே ஆறீங்க, மரத்தை பண்ணி ஓடுங்க, பயத்தில் வராங்க கிட்ட வராங்க, முடிச்சலாம், அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பி நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து போயிடணும், டவரில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து திரும்பி வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம். நம்ம டவரில் ஒழிஞ்சதால் எவனும் பெருசாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஜோனில் வந்து மாட்டிக்கிட்டோம். எழுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 67 தான் இருக்குது. இந்த எழுத்து வச்சு நம்ம வந்து ஜோனுக்கு போயாகணும், இதான் ஒரு பிரச்சனை. நம்மகிட்ட மெடிகிரி கம்மியாக இருக்குது, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஜோனில் மாட்டிக்கிறோம், சுட்ட பிறகு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுமா, அந்த டைமில் வந்து மாட்டிக்கிறோம், இல்லைனா எனிமிக்கிட்ட மாட்டிக்கிறோம், இதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிடலாம், நம்மகிட்ட வந்து ஜீரோ மெடிக்கிட்டு, சுத்தமாக மெடிக்கிட்டே இல்லை, எங்கேயாச்சும் மெடிக்கிட்ட கண்டுபிடிச்சி நம்ம வந்து மெடிக்கிட்டு போட்டாகணும். இந்த பைக்கே வேறு எனக்கு ஓட்ட தெரியல, டே வந்துடா எவனோ ஜோனு கிட்ட வந்துடாதீங்களா, எழுத்து ரொம்ப கம்மியாக இருக்கே, வெறும் 27 எழுத்தாக இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாச்சுமே மெடிக்கிட்ட கண்டுபிடிச்சாகணும், குறுக்க எனிமை வந்தால் நம்ம ஒரு அடிச்சா போதும், நம்ம மேலே ஒரு போட் பட்ட போதும் நம்ம காலி. இங்கே வர எனிமை ஒரு மாதிரி சத்தம் கிடையாது, நம்ம காலி பண்ணிட்டு இவங்க மெடிக்கிட்டு எடுத்துக்கலாமா, பக்கத்தில் டேஞ்சர் ஜோன் வரைக்கும் தோறேன் காலி பண்ணிடலாம், மடி தம்பி என்ன போட்டுறாரா, எங்களை ஒரு 73. இப்போ நம்ம தப்பிச்சு விடலாம், கண்டிப்பாக நம்ம மேலே போட்டு போட்டால் நம்ம காலி. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐ வந்துடும், இங்கே ஒரு மெடிக்கு நமக்கு வந்து கிடச்சிது, ஒரு மெடிக்கல் தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மெடிக்கல் வந்து எழுத்து போட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு 75 எழுத்து வரும், 75 ஒரு 100 எழுத்து வரும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி ஒரு மெடிக்கிட்ட கண்டுபிடிச்சாகணும், இனிமே கையில் மாட்டுறதுக்குள்ளே நம்ம வந்து மெடிக்கல் கண்டுபிடிச்சோம். ட்ராப்பில் என்ன இருக்குது, ட்ராப்பில் ஹெல்மெட் இருக்கேன், ஹெல்மெட்டாக வேணாண்டா, என்ன ட்ராப்பில் மெடிக்கல் வச்சா என்ன குறைஞ்சா தான் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எனக்கு ஒரு மெடிக்கல் கிடச்சிது, ஒரு மெடிக்கிட்டா கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கேன். இப்போ நமக்கு ஒரு 175 எழுத்து வரும்னு நினைக்கிறேன். எவனாச்சும் இனிமே வந்தானா போட்டதில்லை, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போய் இன்னொருத்தனையும் போட்டதில்லையே ஆகணும், மேலே ஒருத்தர் வரசத்தை எழுதுறா, எவனோ ஒருத்தர் வரான், இவனை கல்வி பண்ணி இவங்க நம்ம வந்து லூட் அடிச்சிக்க வேண்டியதான். டே வாடா சீக்கிரம் வாடா, உனக்காக தான் காத்திருக்கேன், செல்லக்குட்டி வராயா, காலி பண்ணியாச்சு, இவனை வந்து நம்ம காலி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து திரும்பி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மாற்றி ஆகணும், லூட் வந்து கொஞ்சம் வச்சிருந்தான். இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கலாமா, ஜோன் இருக்க கொஞ்சம் நேரத்தில் வந்துருமே. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாகணும், சீக்கிரம் லோடா இதோடா, ஏன்னா எனிமி வர சத்தம் நல்லாவே கேட்டுச்சு, உட்காரப்ப எனிமி வர சத்தம் கேட்டுச்சு, உள்ளே போக லேட் ஆகிற ஒவ்வொரு செகண்ட் நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து. சீக்கிரம் உள்ளே போகணும், ரீகனெக்டிங் ஆகும், ரீகனெக்டிங் ஒரு 10 செகண்ட், அதுக்கப்புறம் ரீகனெக்ட் முடிஞ்ச பிறகு ஒரு 15 செகண்ட், கேமில் போகிறதுக்கு ஒரு 20 செகண்ட், எப்படினாலும் ஒரு 40 இல்லை 30 செகண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் எனிமே நம்மளோ போட்டு தள்ளிருப்பான், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்கு உள்ள நிலவில் போட்டு தள்ளியா, ஆனால் ஜோன் வந்துருச்சு, பக்கத்தில் எனிமே எத்தனை பேர் இருக்கீங்க, நான் அதுக்கப்புறம் ஒரு வேலை தப்பிச்சு வந்துடுறேன், ஜோன்லேயே நமக்கு வந்து செம்ம டேமேஜ் ஆயிருச்சு. இப்போ நம்ம கிட்டே மெடிக்கிட் இருக்குது, இருந்தாலும் வந்து ஜோனில் போய் தான் மெடிக்கிட் போட போகிறேன், ஏன்னா பின்னாடி ரெண்டு பேரும் ஆவேசமாக தோத்திட்டு வராங்க, எந்த செகண்ட் நேரம் நம்மளை போட்டு தள்ளணும், கையில் வந்து மூணு குளோல் இருக்கு, பத்திரமா ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போயிட வேண்டியதான். பின்னாடி கொஞ்சம் பாத்திரம் பத்திரமா வாங்கடா, வந்தாச்சுங்க ஒரு பைப்பில் இருக்கான், இவனை காலி பண்ணி நம்ம வந்து திரும்பி நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு போய் ஆகணும், ஏன்னா லாஸ்ட் ஜோனு டவர் மேலே வேறு ஒருத்தர் இருக்கான், மற்ற ஒழிகிறான், இப்போ வந்து ஸ்கோப் வச்சு முடிச்சிடலாமா, கரெக்டாக தலைக்கியம் வச்சு அவ்வளோ இவனை காலி பண்ணியாச்சு. இப்போ இவன் பக்கத்தில் போய் ஒரு குளோல் போட்டு அந்த இடத்துல வந்து நான் நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து மாறிக்கிறேன், இந்த எல்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம், எப்போ வேணால் பின்னாடி வந்து எனிமே வருவானுங்க, லூட் அடிச்சாச்சா, இந்த லூட் நமக்கு போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மரத்து ஓரத்தில் அமைதியாக உட்காந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் உள்ள போயிடலாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பரவாயில்ல நம்பிக்கை தானே, எல்லாம் எவனும் வரமாட்டேன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, டேய் சீக்கிரம் லோடாகுங்கடா, இந்த லோடாக கொஞ்சம் டைம், ஆனால் நார்மல் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே லோட் ஆகிடுது, ஆனால் அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது, சீக்கிரம் உள்ளே போயிடுங்கடா, உள்ளே போய்ட்டு ரீகனெக்டிங்காக சீக்கிரண்டா கண்டுபிடிச்சிட்டு போகிறேங்கடா, ஏன்னா பீண்டி வர நிறைய எனிமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளே போயிருச்சா, இதுக்கு வேறு ஒரு 10 செகண்ட் ஆகுது, டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கடா, டவர் மேலே ஒருத்தன் இருந்தால் கையில் இருப்பட நம்ம உடச்சிடா, பீடி ஒரு எனிமே பீடி ஒருத்தன் குளோல் போட்டுருக்கா, நல்ல நமக்கு ஏமிக்கலன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி டவரில் தான் அவனை போட்டதில்லாம் நினைக்கிறேன், அதனால் நம்ம சேஃப்டி ஆகிட்டோம், டவர் மேலே ஒருத்தன் தானே. இப்போ நம்ம டவரில் இருக்கிறோம் இறங்குறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவனை போட்டதில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போயணும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போன பிறகு அப்போ சப்போஸ் எவனையாச்சும் போட்டதில்னா திரும்பி ஃப்ரீ ஃபயருக்கு வந்தாகணும், அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வீட்டு மேலே ஒருத்தருக்கான் டவரில் இருக்கவனு கீழே கூச்சிடானா, கண்டிப்பாக கீழே குச்சி சேர்த்துறோம், அவ்வளோதான் கீழே குச்சி சேர்த்துறான், எனக்கு வர வேண்டிய கில்லு பரவாயில்ல, ஆனால் மொத்தம் போயிருச்சு, இந்த வீட்டில் ஒரு எனிமே இருந்தான் அவளை காலி பண்ணுறேன், ரெண்டு பேர் இருக்கானுங்களா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் காலி பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போய் திரும்பி நார்மல் திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போய் வரணும், இப்போ நான் ஃப்ரீ ஃபயரில் தானே இருக்கும், இப்போ நம்ம வந்து திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எங்கடா இருக்கடே அங்கே ஓடிட்டு இருக்கா, அவனை காலி பண்ணிடலாமா, இவனை காலி பண்ணால் நம்ம திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போகணும், அதில் முடிஞ்சு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட நமக்கு முன்னு முடிஞ்சு, ஆனால் இவனை காலி பண்ண பிறகு சத்தத்தை கிட்ட வந்து நம்மளை போட்டு தரேன்னா லாஸ்ட் தான் கொஞ்சம் பயமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், ஓடுறா இவனை காலி பண்ணியாச்சு, இப்போ நம்ம திரும்பி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு போகணும், இப்போ தான் எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப பயமாக தான் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் போயிட்டு இருக்கோம், வர சத்தம் கேட்கல பெருசாகணும், ஆனால் எனிமே வந்து எங்கே இருந்ததில்ல, அந்த வீட்டில் இருந்த மாரியே லைட்டே தெரிஞ்சுது, அந்த வீட்டில் தான் இருந்தானா கன்ஃபார்மாக தெரியல, லோடாக இதோட சீக்கிரம் சீக்கிரம் உள்ளே போடா, ரீகனெக்டிங் வேறு ஆகாமே, எனக்கு இன்னொரு பயமாக இருக்குன்னா கேமை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருமான பயமாகவும் இருக்குது, அந்த ரெண்டு பயமாக இருக்குது, ரெண்டுமே நடக்கூடாது நினைக்கிறேன், லாஸ்ட் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான், அவனை மட்டும் காலி பண்ணி நம்ம வந்து சேலஞ்சை முடிச்சு பூயா வாங்கிக்கலாம், இல்லை நல்ல வேலை நம்மளை போட்டதில்ல, லக்கு இருக்கடா நமக்கு, கொஞ்சம் லக்கு இருக்குது, வந்தால் நம்மளை போட்டு தள்ளிருப்பான், அவன் நம்மளை பார்க்கல போல இருக்கு, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்குமா, இதோட முடிஞ்சு அவனை போட்டதில்ல பூயா வந்துடும், நம்ம வந்து முடிச்ச மாதிரி இருக்கும், 6 கில் பண்ணிடலாம், 6 கில் பண்ணுறது கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா நம்ம கேமில் போயிட்டு லோடாகி லோடாகி வரதுக்கே டைம் ஆகிடுது, அதுக்கப்புறமா இனிமே கண்டுபிடிச்சி போடுறதுல திரும்பி லோட் ஆகிறது அதுவும் கொஞ்சம் டைம் ஆகுது, லூட்லாம் இருக்குது நம்மகிட்ட பெருசாக லூட் கிரேன் மட்டும் அடிச்சிடலாம், கிரேன் வந்து நமக்கு லாஸ்ட் தேவை, அங்கே ஒருத்தர் வரையா லாஸ்ட் எனிமே அவனை காலி பண்ணுறா, நமக்கு வந்து பூயா வந்துடும், டேமேஜ் 61 டேமேஜா, இப்போ நம்ம பக்கத்தில் போய் போட்டதுக்கு நம்ம கிட்ட பெருசாக குளோவல் இல்லை, நம்மகிட்ட ஒரே ஒரு குளோவல் தான் இருக்குது, ஒரு குளோவல் கரெக்டாக இந்த இடத்துல போட்டுடலாமா, சுடுறாயா என்ன சுடுறாடா, டேமேஜ் 10 எழுத்து குறைச்சிடலாம், இப்போ நம்ம வந்து குளோவில் உடைக்க ஆரம்பிச்சிடலாம், அவன் எவ்வளோ குளோவ்
இருந்தாலும் சரி நம்ம எல்லா குளோலையும் உடைக்கிறோம், அவனை வந்து போட்டு தான் முடக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட குளோ இல்லை, ஏன்னா நம்ம அவங்களோட சுட்டுறா இருக்கா வந்து நம்ம குளோட சுட முடியும். இப்போ நான் வந்து மரத்துப்படியும் ஒழிஞ்சவன டே சுட்டுறாரா, கொஞ்சம் கவரில் தான் போயிட்டு இருக்கேன், மரத்து கவரில் போயிட்டு இருக்கேன், நம்ம கிட்ட கிரேனேட் கிரேண்ட் தூக்கி போடலாமா, ஏன்னா கொஞ்சம் பயமா இருக்கு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து போய் அவங்க போயிட்டேன்னா ரெண்டு கிரேனட் இருக்கு, டைம் வச்சு கரெக்டாக தூக்கி போடலாமா, ஒரு கிரேனேஜ் மாட்டா சைடில் வந்துட்டு ஒரு கிரேண்ட் தூக்கி போட சின்ன ஒரு கிரேனட் கிரேன்ல மாட்டோம், 40 டேமேஜா காலி பண்ணல, அவ்வளோ தான் போய் வாங்கிச்சு. ஃப்ரீ ஃபயர் ஒரு கிலோ, ஃப்ரீ ஃபயர் மேட்ச் ஒரு கிலோ அப்படி நம்ம வந்து போய் வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை, டேக் கேர். We'll be right back.